హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ గోల్డ్ స్టార్ అకాడమీ అకాడమి ఇలాస్ నమ్మ పపోదె ఎయిత్ స్టాండ హిస్ట్రీలో సెకండ్ లెసన్ ఫ్రమ్ ట్రేడ్ టు టెరిటరీ அப்படிங்கிற லெசன் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட் லெசனில் வந்து அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் பார்த்தோம் இல்லையா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸில் வந்து செவன்டீன்த் அண்ட் எயிட்டீன் சென்ச்சுரியில் இது நடக்குது முத முதல்ல வந்து வாஸ்கோடகாமா வந்து சீ ரூட் மூலமாக இந்தியாவுக்கு வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த செவன்டீன்த் அண்ட் எயிட்டீன்த் சென்ச்சுரி அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ்க்கு அப்புறமா எப்படி வந்து அவங்க ட்ரேட் பண்ண வந்த யூரோப்பியன்ஸ் எப்படி வந்து அவங்க வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க ஓகேங்களா ஹவு தே பிகம் த ரூலர் ஆஃப் இந்தியா ஜஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்தவங்க ட்ரேடிங் பண்ணுறதுக்காக வந்தவங்க ஹவு தே ஸ்டார்டட் ரூலிங் ஆஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷனாக சில வார்ஸ் எல்லாம் இருந்தது அந்த வார்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படி வந்து அவங்க வந்து ட்ரேட்லேருந்து டெரிட்டரிக்கு வந்தாங்க அதுதான் வந்து இந்த லெசன் சரிங்களா ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது நம்ம என்னென்ன கண்ட்ரீஸ்லேருந்து வந்தாங்கன்னு பார்த்தோம் சச்சஸ் போர்ச்சுகீஸ் வந்தாங்க ஃப்ரெஞ்ச் வந்தாங்க இங்கிலீஷ் வந்தாங்க டானிஷ் வந்தாங்க இது எல்லாமே டச் எல்லாமே நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்ததுல வந்து இங்கிலீஷ் தான் பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து எல்லாரையும் வந்து எல்லோரையும் விட ரொம்ப வந்து ஓவர் பவராக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஓகே ஸோ இந்த மாதிரி யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்த டைமில் பார்த்தீங்கன்னா மொகல் எம்பரர் வந்து அப்படியே டிக்ளென் ஆகி டிக்ளன் ஆயிட்டிருந்த ஸ்டேஜ் அந்த டைமில் ஸோ மொகல் எம்பரர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியா ஃபுல்லுமே வந்து கிட்டத்தட்ட அந்த பார்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா சவுத் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு வரையுமே வந்து மொகல் எம்பரர் கையில் தான் இருந்தது ஸோ அவுரங்கசீப் அப்புறமா வந்து வந்த மொகல் கிங்ஸ் எல்லாருமே வந்து வீக்கான கிங்ஸாக தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ஒவ்வொரு ப்ரொவின்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒரு கவர்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து தே ஸ்டார்டட் ரூலிங் தயர் பார்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்க வரும் போது இந்தியா வந்து யாரெல்லாம் ஆட்சி இருந்தாங்க யூரோப்பியன்ஸ் வந்த டைமில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவாப்ஸ் நிசாம்ஸ் மராத்தாஸ் அண்ட் பாலிகர்ஸ் இந்த பாலிகர்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை பாளையக்காரர் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா வீரபாண்டிய கட்ட பொம்மன் வந்து ஒரு பாளையக்காரர் தான் சரிங்களா ஸோ பாளையம்ங்கிறது ஒன் ஒரு குரூ ஒரு ஒரு ஏரியா சரிங்களா நிறைய கிராமங்கள் சேர்ந்தது ஒரு பாளையம் த தமிழ்நாட்டை வந்து பாளையங்களாக பிரிச்சுருந்தாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிச்சுருந்தாங்க அந்த ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு பாளையக்காரர் வந்து ஆட்சியாளராக இருப்பார் வில் பி த ரூலர் ஆஃப் தேட் பாளையம் ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து பாலிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாலிகர்னால் யாரும் நினச்சிக்காதீங்க இந்த பாளையக்காரர் வந்து இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தாங்க மராத்தாஸும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க நவாப்ஸ் நிசாம்ஸ் இப்போ இந்தியா ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி கிங்ஸு தான் வந்து குட்டி குட்டி ரீஜன்ஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த பேக்ரவுண்டோட நம்ம இந்த லெசனுக்கு நம்ம இப்போ போகலாம் சரிங்களா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர்

தென் ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் தெர்ஆர் ஃபோர் வார்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் தென் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மொத்தம் மூணு வார் இருக்குது ஸோ இந்த பேட்டில்ஸ்கெல்லாம் அப்புறமா தான் தே பிகேம் த பொலிட்டிக்கல் பவர் பொலிட்டிக்கல் சுப்ரமசி ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ இந்த பேட்டில்ஸை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் சி த பேட்டில் ஆஃப் பிளாசி ஸோ இந்த உங்களுக்கு இந்த லெசனில் கொஷின்ஸு எல்லாமே எப்படி வரும்னா இந்த அஞ்சு வார்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம்லையா ஸோ இது யாருக்கும் யாருக்கும் நடந்தது எந்த வருஷத்தில் நடந்தது யார் வந்து இம்பார்ட்டண்ட்டான கமாண்டராக இருந்தாங்க அந்த இடத்துல அந்த போரில் யார் வந்து ஜெயித்தாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு போர் முடியும் போதும் ஒவ்வொரு வார் முடிஞ்சோடனே வந்துட்டு ஒரு ட்ரீட்டி ட்ரீட்டினா என்ன அர்த்தம் ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க ஜெயிச்சவங்க தோத்தவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஒப்பந்தம் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து வராங்க அதாவது நீ ஜெயிச்ச ஏரியாலாம் வந்து இந்த இந்தந்த ஏரியாலாம் நீ வந்து வச்சுக்கோ இந்தந்த ஏரியாலாம் நான் ஆட்சி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ்க்கு வந்து வந்துடுறாங்க ஸோ இது இதுதான் வந்து இந்த லெசனில் வந்து கொஷின்ஸாக வரும் நீங்கள் படிக்க வேண்டியது பட் வந்து இது இந்த ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ ஒவ்வொரு வாரும் வந்து எந்த பேக்ரவுண்டில் நடந்தது ஸோ அந்த ஸ்டோரிஸ் தான் வந்து நான் இப்போ ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுக்குறேன் ஸோ இந்த பிபிடியோட ஃபைன் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிளில் யாருக்கும் யாருக்கும் நடந்தது எந்த வருஷம் நடந்தது யார் ஜெயிச்சா என்ன ட்ரீட்டி அப்படிங்கிறது டேப் டேபுலேஷனாக கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் லிசன் டு த ஸ்டோரி பேட்டில் ஆஃப் பிளாசி செவன்டீன் ஃபிஃப்டி செவன் ஓகேங்களா சிராஜ் உதவுலா அப்படிங்கிறவரை இருந்தார் ஹீ இஸ் த்ரோன் ஆஃப் பெங்கால் இன் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அவர் யாருக்கப்புறமா வந்து வராருன்னு பார்த்தீங்கன்னா அலிவர்திகான் அலிவர்திகானோட அலிவர்திகானோட பேரன் தான் சிராஜ் உத்தோலா சரிங்களா ஸோ அலிவர்திகான் வந்து பெங்கால் கிங்கு அவர் இறந்த பிறகு அவரோட அந்த உங்கள் தாத்தா இறந்த பிறகு சிராஜ் உத்தவ்லா வராரு த பிரிட்டிஷ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் நியூ நவாப்ஸ் வீக்னஸ் அண்ட் சீஸ்ட் பவர் புது நவாப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கிங் இல்லை வீக்கான கிங்காக தான் இருக்குது ஸோ புது நான் இப்போ புதுசாக வந்த சிராஜ் உத்தவ்லா நவாப்க்கும் பிரிட்டிஷ்க்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வருது ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால என்ன பண்ணுறாரு சிராஜ் உத்தவ்லா கேப்சர் தேர் ஃபேக்ட்ரி அட் காசிம் பஜார் ஆன் டுவெண்ட்டிய் ஜூன் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபோர்த் வில்லியம் ஆல்சோ சரண்டட் ஓகேங்களா வில்லியம் ஃபோர்த் வில்லியம் கல்கத்தாவில் இருக்குது இல்லைங்களா ஸோ வில்லியம் ஃபோர்ட்டையும் வந்து நம்ம சிராஜ் உதவலா பிடிச்சிடுறாரு ஸோ அது பிடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிட்டு ராபர்ட் கிளைவ் ரெக்கவர் கல்கத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ராபர்ட் கிளைவ் கல்கத்தாவை ரெக்கவர் பண்ணதுக்கு காரணமாக இருந்தது ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் ஸோ இவர் வில் வில்லியம் ஃபோர்ட்டை வந்து நம்ம சிராஜ் உதவாக பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ சிராஜ் உதவாக வில்லியம் ஃபோர்ட்டை பிடிச்சிட்டு இருந்த நிறைய பேரை ட்ரூப்ஸை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வார் ப்ரிசனர்ஸ் இல்லையா எல்லாரையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சிட்றாரு மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த அந்த வார் ப்ரிசனர்ஸ் எல்லாருமே வந்து சஃபகேஷனில் செத்துறாங்க அதாவது ஒரு சின்ன ரூமில் நிறைய பேர் அடைச்சி வச்சதுனால மூச்சு திணறி வந்து எல்லாருமே இறந்து போய்ட்றாங்க ஸோ இது 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 இதை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இது த பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் நடந்தது இதுக்கப்புறமா தான் பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக கோபமாகி பெருசாக அந்த பிளாஸ்டிக் போரே நடந்து ராபர்ட் கிளைவ் வந்து கல்கத்தாவையே ரெக்கவர் பண்ணிடுவார் சரிங்களா ஸோ அந்த பிளாக் ஹோல் ஸ்ட்ராஜடியை பற்றி ரீட் பண்ணிடலாம் தெர் வாஸ் அ ஸ்மால் டஞ்சன் ரூம் இன் த ஃபோர்த் வில்லியம் இன் கல்கத்தா வேர் ட்ரூப்ஸ் ஆஃப் த நவாப் ஆஃப் பெங் நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உதவ்லா ஹெல்த் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பிரிட்டிஷ் ப்ரிஸ்னர்ஸ் ஆஃப் வார் ஃபார் ஒன் நைட் நெக்ஸ்ட் டே மார்னிங் When the door was open one twenty three of the prisoners found dead because of suffocation. And this is known as black hole tragedy happened in 1756. 1757 Battle This happened in 1756. Then on 9th february 1757, Treaty of Alinagar was signed. Treaty of Alinagar in the Prachana Kaprama. ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் சைன் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிராஜ் உதவா வந்து அவர் எந்தென்ன ஏரியாவெல்லாம் பிரிட்டிஷ்கிட்டேருந்து பிடிச்சாரோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றாரு சரிங்களா ஆன் மார்ச் செவன்டீன் ஃபிஃப்டி செவன் பிரிட்டிஷ் தென் கேப்சட் சந்திரன் ஆகோர் த ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் அதான் ஒப்பந்தம் பண்ணி ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களா அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பார்ட்டி வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரும்போது அதை வந்து யாராவது ஒருத்தர் ப்ரீச் பண்ணிடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டை ஸோ இப்போவுமே இது இப்போவுமே கூட நடக்குது தான் இப்போ நமக்குமே கூட வந்து பார்டர்ஸ் எல்லாம் தெளிவாக வரைஞ்சி இது வந்து இந்த லைன் வந்து உங்கள் கண்ட்ரியோடது லைனை தாண்டி நீங்களும் வராதிங்க நாங்களும் வரமாட்டோன்னு சொல்லியிருந்தாலுமே கூட ஸோ நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டை மீறி இன்வைட் பண்ணி உள்ளே வராங்க ஸோ அப்போ வந்து நம்ம இந்தியன் ஆர்மி அவங்கள போய் சண்டை போட்டு ஜெயிச்சு திரும்பி அனுப்பிச்சி விட்டுட்டு வருது ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் இல்லையா ஸோ இதே தான் வந்து அப்போவும் நடந்துருக்கு ஸோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் ரெண்டு பார்ட்டியுமே ஒத்துக்கணும் ஸோ இங்கே வந்து ட்ரீட்டி ஆஃப் அலிநகருக்கு பிறகுமே வந்து பிரிட்டிஷ்க்கும் நவாபுக்கும் சிராஜுதுலாக்கும் அப்பப்போ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்ச் செவன்டீன் ஃபிஃப்டி செவனில் பிரிட்டிஷ் வந்து சந்திரநாகூர் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் ஏன் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டை பிடிச்சோன்னே ஓ வருதுன்னா நவாப் வந்து ஃப்ரெஞ்சோட க்ளோஸாக இருந்தார் அது வந்து இங்கிலீஷ் பிரிட்டிஷ்க்கு பிடிக்கல சரிங்களா அதனால் வந்து சந்திரனாகூரா அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க ஆன் டுவெண்ட்டி தேர்ட் ஜூன் செவன்டீன் ஃபிஃப்டி செவன் த ஆஃப் பிளாசி டுக் பிளேஸ் பிட்வீன் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் த நவாப் ஆஃப் பெங்கால் அண்ட் ஹிச் அண்ட் ஹிஸ் ஃப்ரெஞ்ச் ஆலிஸ் ஓகேங்களா ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா நவாப் நவாப் ஆஃப் பெங்கால் வந்து என்ன பண்ணார் ஃப்ரெண்ட்சோட ஃப்ரெ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார் ஸோ ஃப்ரெண்ட் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க சரிங்களா ஏன் ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் ஆகாது அதனால ஃப்ரென்ச் என்ன பண்ணுறாங்க நவாபுக்கு வந்து உதவி செய்கிறாங்க இந்த பிளாஸ்டிக் போரில் வந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நான் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனிஸ் ஃபோர்ஸஸ் அண்டர் ராபர்ட் கிளைவ் டிஃபீடர் த ஃபோர்ஸஸ் ஆஃப் சிராஜ் உதவுலா ஸோ ராபர்ட் கிளைவ் தான் ஜெயிக்கிறாரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தான் ஜெயிக்குது ஸோ இதுதான் வந்து பேட்டில் ஆஃப் பிளாஸியோட ஸ்டோரி செவன்டீன் ஃபிஃப்டி செவன் ஓகேங்களா டேட்டோட கொடுத்துருக்காங்க டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பிளாசிஃபி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் இருக்க ஒரு குட்டி ஊர் ஸோ பெங்காலில் இருக்குது ஸோ ஆஃப்டர் த கொலாப்ஸ் ஆஃப் பெங்கால் டோட்டலாக பெங்கால் வந்து கொலாப்ஸ் ஆயிடுது த கம்பெனி கெயின்ட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வெல்த் ஃப்ரம் த ட்ரெஷரி ஆஃப் பெங்கால்

வந்து இந்தியா இந்தியாவில் இருக்க மற்ற கிங்ஸும் சேர்ந்து நமக்கு பயந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க ஸோ அடுத்து ரெண்டு செஞ்சுரிக்கு அவங்க ரூல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்ததே இந்த வெற்றி தான் சரிங்களா ஸோ பிளாஸ்டிக் பேட்டில் வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான பேட்டில் த கம்பெனி வாஸ் கிராண்டட் அன்டிஸ்பியூட்டட் ரைட் டு ஹவ் ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்கால் பீகார் அண்ட் ஒரிசா ஃப்ரீ ட்ரேட் பாருங்கள் அதாவது இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணுதுன்னா தே ஹாவ் டு பே சம் டியூட்டி டியூட்டினா என்னது இந்த டேக்ஸ் கட்டணும் இல்லையா ஸோ அது மாதிரி வந்து பெருசாக டேக்ஸ் கட்டணும் ஒவ்வொரு பொருளையும் எல்லா பொருளுக்கும் வந்து டே இவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம் அவங்க எங்கேனாலும் போய்க்கலாம் எங்கேனாலும் வந்துக்கலாம் என்னனாலும் விற்றுக்கலாம் என்னனாலும் வாங்கிக்கலாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது அதுதான் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறது இட் ரிசீவ் த பிளேஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் பர்கானா இன் பெங்கால் பர்கானா அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வில்லேஜஸ் சரிங்களா ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸை வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரிச்சுருக்கோம் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து தாலுக்ஸாக பிரிச்சுருக்கோம் தாலுக்ஸ்க்கு கீழே வந்து வில்லேஜஸ்லாம் வரும் சரிங்களா அதே மாதிரி அந்த காலத்தில் வில்லேஜஸ்ஸை வில்லேஜஸ் எல்லாமே வந்து குரூப் பண்ணி ப பர்கானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகேவா ஸோ அது மாதிரி பெங்காலில் இருக்க டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் வந்து அவங்க கைக்கு வந்தது அந்த இருபத்தி நாலு பர்கானாவுக்கும் அவங்க தான் ராஜா மாதிரி சரிங்களா ஸோ இப்போ தெரிஞ்சிருச்சா எப்படி ட்ரேட்லேருந்து டெரிட்டரிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது தான் தான் ஃபஸ்ட்டு பேட்டில் அவங்க ட்ரேட் டு டெரிட்டரிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு பேட்டில் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பேட்டில் ஆஃப் பக்சார் இட்ஸ் ஹேப்பன்ட் இன் செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ அடுத்தது பாருங்கள் மீர் ஜாஃபர் செவன்டீன் ஃபிஃப்டி செவன் டு செவன்டீன் சிக்ஸ்டி த நவாப் ஆஃப் பெங்கால் என்ன நடந்தது சிராஜ் உத்தவ்லாவை பேட்டில் ஆஃப் பிளாஸிப்பில் காலி பண்ணிவிட்டு மீர் ஜாஃபரை புது பெங்கால் நவாபாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நீங்கள் நவாபாக இருந்துக்கோங்கன்னு சொல்லி வச்சுருக்கு சரிங்களா ஹீ ஃபெல் இன் டூ அர் அண்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு அப்டிகேட் இன் ஃபேவர் ஆஃப் ஹிஸ் அனின்லா மீர் காசிம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்குறாரு யார்கிட்டேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தே வந்து நிறைய கடன் வாங்குறாரு ஸோ நிறைய கடன் வாங்குறதுனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர்கிட்ட வந்து திருப்பி பே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ நம்ம ஒரு பேங்க்லேயோ எதுலேயோ ஒன்று நம்ம நிறைய கடன் வாங்கிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க நம்மள நம்மக்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து அந்த பேங்க் வந்து சீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ எப்போவுமே நான் வந்து நம்ம தகுதிக்கு மீறி வந்து கடன் வாங்கக்கூடாது ஸோ இங்கே அந்த மாதிரி தான் ஆகுது மீர் ஜாஃபர் ரொம்ப கடன் வாங்கிடுறாரு அதனால் மீர் காசிம் வந்து அடுத்த அடுத்த நவாப் மாதிரி வராரு காசிம் வேற யாரும் இல்லை மீர் ஜாஃபரோட தான் சரிங்களா மீர்காசிமும் அதே மாதிரி தான் காசிமும் பிரிட்டிஷோட சப்போர்ட்டில் தான் வந்து வராரு ஆனால் காசிமுக்கும் பிரிட்டிஷ்க்கும் மறுபடியும் அங்கே பிரச்சனையாக வருது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா காசிம் வந்து கிங்கு தான் ஆனால் வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க இவ இவரோட பேச்சை எதுவும் கேட்குறதில்ல மதிக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிளாஷஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அப்போ காசிம் அப்படி மாதிரி வந்தப்போ வந்து மீர் காசிம் வந்து எதெல்லாம் விட்டு கொடுக்குறாரு பாருங்க பத்வான் பின்னாப்பூர் அண்ட் சிட்டகாங் இது எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்றாரு தென் ஹி ஷிஃப்டட் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம் முர்ஷிதாபாத் டு மோங்கியார் இங்கே வந்து கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறாரு ஸோ இவ்வளவு நடந்தது பிறகு காசிம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடாரு ஹீ சூன் ரிவோல்ட் ஆஸ் ஹி வாஸ் ஆங்க்ரி வித் த பிரிட்டிஷ் ஃபார் மிஸ்யூசிங் த டீஸ்டேக்ஸ் அதாவது டியூட்டி ஃப்ரீ பாசஸ் கொடுத்தாங்க இல்லையா அதை நல்லா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அவங்க அதனால் வந்து மீர் காசிம் வந்து இப்போது வந்து கோவமாக இருக்கார் ஹீ ஃப்ளீட் டு அவர் வேர் ஹி ஃபார்ம் த கான்ஃபிட்ரஸி வித் ஷூஜா உதவ்லா சிராஜ் உதவ்லா இல்லைங்க ஷூஜா உதவ்லா அண்ட் ஷா ஆலம் ஸோ மீர் காசிம் என்ன பண்ணுறாரு இவனுங்களை இப்படியே விட்டால் சரியில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையே வந்து தலைக்கு மேலே ஏறி ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வேற ரெண்டு கிங்ஸோட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு ஷூஜா உதவா அண்ட் ஷாலம் காசிம் இவங்க மூணு பேரும் ஒரு டீம் ஸோ இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட சண்டை போடுறாங்க ஸோ என்ன நடந்ததுன்னு பாருங்கள் த பேட்டில் வாஸ் ஃபாட் ஆன் அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட் செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அட் பக்சார் பக்சார் இஸ் அ ஸ்மால் ஃபோர்ட்டிஃபைட் டவுன் வித்இன் த டெரிட்டரி ஆஃப் பீகார் லொக்கேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த கங்கா ரிவர் அபவுட் ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாட்னா பீகாரில் இருக்க ஒரு குட்டியான ஊர் இட் வாஸ் அ டெஸு விக்ட்ரி ஃபார் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஷூஜா உத்தவா ஷா ஆலம் அண்ட் மீர்காசிம் வேர் டிஃபீட்டட் பை ஜென்ரல் ஹெக்டர் மன்ரோ ஹெக்டர் மன்ரோ ஜெயிச்சிட்டார் பிரிட்டிஷ் தான் ஜெயித்தாங்க மூணு பேரும் தோத்துட்டாங்க ஸோ மூணு பேரும் தோற்ற பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இதுதான் பேட்டில் ஆஃப் பக்சார் ஸோ பக்சார் வந்து பீகாரில் இருக்க ஒரு சின்ன ஊருன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ பீகாரில் இருக்க ஒரு சின்ன ஊர் தான் வந்து பக்சார் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீயே மறுபடியும் பெங்காலுக்கு நவாபாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மீர் ஜாஃபராக உக்காத்தி வச்சிருவாங்க மீர் ஜாஃபரை அப்படி உக்காத்தி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பொம்மை கிங் மாதிரி ஓகேங்களா சும்மா உட்காத்தி வச்சுட்டு அவங்களால் வந்து நாங்கள் நீ எங்கிட்ட தோற்றுக்கிட்ட ஆனால் கூட நாங்கள் மறுபடியும் கிங்காகிருப்போம் சொல்லிட்டு அவங்க எவ்வளவு ஃப்ரீடம் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவையும் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் நடந்தது அப்புறமா மீர் ஜாஃபர் இறந்து போய்ட்டுறாரு மீர் ஜாஃபர் இறந்த பிறகு ஹிசன் நிசாம் உதவுலா வாஸ் பிளேஸ்ட் ஆன் த த்ரோன் அண்ட் சைண்ட் அலகாபாத் ட்ரீட்டி ஆன் டுவெண்ட்டி எத் ஃபெப்ரவரி செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் பை விச் த நவாப் நவாப் ஹேட் டு டிஸ்பேண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஆர்மி அண்ட் டு அட்மினிஸ்டர் பெங்கால் த்ரூ அ டெபுட்டி சுபேதார் நாமினேட்டட் பை த கம்பெனி ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மீர் ஜாஃபர் வந்து இறந்து போனோடனே அவரோட பையன் நிசாம் உதவில் ஆட்சிக்கு வர்றாரு நிசாம் உதவில் ஆட்சிக்கு வர்றதுக்கே பிரிட்டிஷ் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க சரிங்களா பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க நீ நவாப் வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அதனால் நம்ம வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிக்கலான்னு சொல்லி அலகாபாத் ட்ரீட்டி சைன் பண்ணிவிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீ தான் கிங்கு நீ தான் நவாபு ஆனால் நான் வந்து ஒரு டெப்புட்டி சுபேதார் ஓகேங்களா இப்போ டெபுட்டி சுபேதாருங்கிறது ஒரு கலெக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு டெ நான் ஒரு டெபுட்டி சுபேதாரை உனக்கு அப்பாயின் பண்ணி கொடுத்துருவேன் அவர் சொல்கிறத கேட்டுட்டு தான் நீ எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி உனக்குன்னு நீ சொந்தமாக ஆர்மியை வச்சுக்க கூடாது அதாவது சுத்தமாக வச்சுக்கூடாது இல்லை வச்சுருக்க ஆர்மி எல்லாமே வந்து நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி உன்னோட ஆர்மியை நாங்களே பார்த்துக்குவோம் நீ ஆர்மி வச்சுக்கோ ஆனால் உங்களோட ஆர்மியை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ட்ரீட்டின்னு சொல்லி பார்த்திங்களா ஆனால் என்ன பண்ணுறது நிஜாம் முதலாக வேறு வழியில் ட்ரீட்டி சைன் பண்ணிவிட்டாரு ஸோ அப்புறமா பாருங்க ராபர்ட் கிளைவ் concluded டூ செப்பரேட் treaties வித் ஷூஜா உதவா அண்ட் ஷா ஆலம் டூ ஸோ அவர் Robert Clive கிளைவ் புத்திசாலின்னு பாருங்கள் இந்த ட்ரீட்டி வந்து நிஜாம் உதவாக்கு மட்டும்தான் ஷூஜா உதவா கூடையும் ஷா ஆலம் டூ கூடையும் அவங்க தனியாக treaty சைன் பண்ணிக்கிறாரு ஓகேங்களா தென் டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டார்டட் இன் பெங்கால் இதுதான் வந்து இந்த வாரோட முக்கியமான விஷயமே அது என்ன டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கிங் வந்து அவர் தான் ஆனால் வந்து அவரோட ஆர்மியை யார் வச்சுருப்பா பிரிட்டிஷ் வச்சுருப்பாங்க கிங் வந்து அவர் தான் ஆனால் அவர் யாரை யார் பேச்சு கேட்டு நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி சுதா சுபேதார் பேச்சு கேட்டு நடக்கணும் அந்த டெபுட்டி சுபேதாரை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா கிட்டத்தட்ட இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த ஸ்டேட் அதை வந்து நவாப் பார்த்துக்குவார் ரெவென்யூ கலெக்ஷன் சரிங்களா அதாவது டேக்ஸ் கலெக்ஷன் இருக்கு இல்லையா அந்த ரெவென்யூ கலெக்ஷன் ஃபுல்லுமே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெவன்யூ கலெக்ஷன் ஃபுல்லுமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்துக்கும் அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி வந்து பார்த்துக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்துக்கும் இதுதான் அந்த டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது சரிங்களா ஸோ இது இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் நினச்சா மக்களுக்கு எவ்வளோ நாளும் டேக்ஸ் போடலாம் சரிங்களா எவ்வளோ நாளும் டேக்ஸ் போட்டுக்கலாம் எவ்வளோ நாளும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்கிற பேர் வந்து அதனால தான் அதே கலெக்ட் ரெவென்யூ ஓகேங்க அந்த மேனேஜ் ரெவன்யூ அந்த மாதிரி அப்போ கிங்கோட வேலை ஏதாவது சண்டைகிட்டே நடந்தது எதாவது பிரச்சனை நடந்தது வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே மக்களுக்கு வந்து ஒரு ரோடு போடணும் ஒரு தண்ணி வசதி வேணும் அந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் வந்து நவாப் வந்து பார்த்துக்கணும் இதுக்கு பேர் தான் டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் எப்போவுமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வே வச்சுருந்தோன்னா நமக்கு காசு இருந்தால் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் சரியா இப்போ மக்கள் வந்து ஏதோ எனக்கு எங்கள் எங்கள் ஊரில் வந்து புதுசாக ஒரு கொலை வெட்டணும்னு கேட்குறாங்க எங்கள் ஊருக்கு வந்து ஒரு ரோடு போடணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன வேணும் காசு வேணும் நவாப்க்கு டேக்ஸ் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து காசுங்கிறது எப்படி வரும்னா மக்கள் கொடுக்குற டேக்ஸ்லேருந்து தான் வரும் சரிங்களா ஆனால் மக்கள் கொடுக்குற டேக்ஸை யார் வாங்குகிறா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாங்கிக்குது இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன சிக்கல்னு ஸோ கவர்மெண்ட் கிட்டே காசும் இல்லை ஆர்மியும் இல்லை ஆனால் அது வந்து மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் டேக்ஸ் போட்டு எவ்வளோ வேணால் டேக்ஸை வந்து வசூல் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வருஷம் நல்ல மழை பெய்யும் அப்போ முக்கால்வாசி வந்து எல்லாருமே அக்ரிகல்ச்சர் தான் இருந்தாங்க நைன்ட்டி பர்சன்ட் வந்து அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஜாபே இப்போ நல்லா வந்து ஒரு வருஷம் வந்து நிறைய ஈல்டு வரும் அப்போ வந்து அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கும் அப்போ நல்லா டேக்ஸ் கட்ட முடியும் ஒரு ஒரு வருஷம் மழையே பெய்யலை டோட்டலாக டிராஃப்ட் இயராக இருக்குது அப்போ அவங்கக்கிட்ட வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனே எதுவுமே இல்லை அப்போ வந்து அவங்களால எப்படி டேக்ஸ் கட் கட்ட முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந் முன்னாடி வந்து கிங்ஸ் எல்லாம் எப்படி வந்து டேக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா என்ன ஈல்டு கொடுக்குதோ அதில் ஒன் தேர்டோ அல்லது ஒன் ஃபோர்த்தோ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுங்கன்றது இருந்தது நீங்கள் வந்து முன்னாடி அக்பரோட அக்பர் ஷெர்ஷா இவங்களோட கதையெல்லாம் வந்து நீங்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த டேக்ஸ் கலெக்டிவ் சிஸ்டம் வந்து எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் லெசன்லேயே வந்து நம்ம படிச்சுருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது ஸோ ஒன் ஃபோர்த் ஆஃப் வாட்யூஎன் அல்லது ஒன் தேர்ட் ஆஃப் யூ எண் அல்லது ஒன் ஃபிஃப்த் ஆஃப் வாட்யூஎன் அதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வாங்கிக்கிச்சு ஸோ நீ ப பத்து ரூபாய் சம்பாதிச்சேன்னா அதில் ஒரு ரூபாய் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நீ சம்பாதிக்கலையோ சம்பாதிக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை உனக்கு மழை பெஞ்சால் மழை பெய்யல அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை எனக்கு வேணுங்கிறது டேக்ஸ் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஸோ அப்போ தான் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க ஸோ இருந்தும் மக்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை இருந்தும் மக்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை ஸோ இது வந்து ரொம்ப இது வந்து நான் ஒரே லைனாக சொல்லிட்டேன் இது வந்து ப்ரொக்ரெஸிவாக வந்து நடந்தது ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸாக ப்ரொக்ரெஸிவாக இது வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு சரிங்களா ஸோ இது இந்த பிரச்சனை வந்துக்கே வந்து ஸ்டார்டிங் ரூட் காஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஸோ இந்த டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்க்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்ஸார் ஓகேங்களா தான் வந்து கர்நாடிக் வார்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த கர்நாடிக் வார்ஸ் வந்து இந்தியாவில் நடந்தது தான் பட் யாருக்கும் யாருக்கும் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடந்தது ஆனால் பேர் வந்து கர்நாடிக் வார்ஸு சரிங்களா பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடந்தது அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு யூரோப்பியன் கம் கண்ட்ரீஸ் வந்து யா யார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கர்நாடிக் வார்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாவ் த்ரீ பேட்டல்ஸ் ஃபஸ்ட் கர்நாடிக் வார் செகண்ட் கர்நாடிக் வார் தேர்ட் கர்நாடிக் வார் சரிங்களா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எந்த இயர் பாருங்கள் செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டு செவன்டீன் ஃபார்ட்டி எயிட் செகண்ட் கர்நாடிக் வார் செவன்டீன் ஃபார்ட்டி நைன் டு செவன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் தேர்ட் கர்நாட்டிக் வார் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டு செவன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஸோ இது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் கர்நாடிக் வார்ஸ் ட்ரெடிஷ்னலி பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வேர் ரைவல் கண்ட்ரீஸ் இன் ஈரோப் இட் ரிசல்ட் இன் அ சீரீஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் இன் த சவுத் இண்டியா நோன் அஸ் த கர்நாடிக் வார்ஸ் விச் ஸ்பேன் ஃப்ரம் செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டு செவன்டீன் சிக்ஸ்டி த்ரீ த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டு செவன்டீன் ஃபார்ட்டி எயிட் டியூ டு த அவுட் பிரேக் ஆஃப் ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சசஷன் இன் யூரோப் அண்ட் த இங்கிலீஷ் அண்ட் த ஃப்ரென்ச் என்னதுன்னா ஆஸ்திரியன் ஒரு கன்ட்ரி இருக்குது அந்த ஆஸ்திரியா அப்படிங்கிற ஆஸ்திரியா அப்படிங்கிற கண்ட்ரிக்கு யார் அடுத்த கிங் அப்படின்றது ரெண்டு பேருக்கு பிரச்சனை சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஏவுக்கும் பிக்கும் பிரச்சனை நான் தான் கிங்கு நீ தான் கிங்குன்னு சொல்லிட்டு இதில் ஏவை வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுது பியை வந்து ஃப்ரெஞ்சை சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த பிரச்சனை வந்து அங்கே பெருசாகுது ஓகேங்களா அங்கே என்னது ஈரோப்பில் வார் நடக்குது ஈரோப்பில் நடக்கிற வாரோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் இந்தியாவிலையும் நடக்குது ஓகேங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட் கர்நாட்டிக் வார் ஸோ இந்த ஃபஸ்ட் கர்நாடிக் வாரில் முக்கியமான பேட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் அடையார் அடையார் சென்னையில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் நடந்தது பேட்டில் ஸோ பேட்டில் ஆஃப் அடையார் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் பிட்வீன் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ்க்கு கேப்டனாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பேரடைஸ் அண்ட் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ்க்கு யார் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸோட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்வர்தீன் சரிங்களா ஸோ அன்வர்தீன்கிறது கர்நாட்டிக் நவாப் ஓகேங்களா சவுத் இந்தியாங்கிறதுனால கர்நாட்டிக்னு சொல்கிறோம் கர்நாடகா ஏரியா தான் அதனால தான் த நவாப் ஆஃப் கர்நாடிக் அன்வருதீன் சரிங்களா இந்த நவாப் ஆஃப் கர்ன் கர்நாடிக இவர் நவாபுங்கிறதுனால அவர் ஸ்ட்ரெயிட்டாக போறக்கு போகல அவர் வந்து ஒரு கமாண்டராக வந்து அவர் அனுப்புகிறாரு அவர் பேர் மஹ்பூஸ் கான் சரிங்களா ஸோ அன்வருதீன் சார்பிலையும் பிரிட்டிஷ் சார்பிலையும் மெஹ்பூஸ் கான் போய் ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸஸோட சண்டை போடுறாரு ஸோ இதில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்சு தான் ஜெயித்தாங்க சரிங்களா ஸோ ஃப்ரெஞ்சு ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் ஐலா ஷஃபேல் நடக்குது ஸோ ட்ரீட்டி ஆஃப் ஐலா ஷஃபேல் இந்த இயர் செவன்டீன் ஃபார்ட்டி எய்ட் இந்த ட்ரீட்டி ஆஃப் ஐ ஐலா ஷஃபேல் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தான் நடக்குது ஏன்னா யூரோப்பில் ஆஸ்திரே ஆஸ்திரியாவில்தானே சண்டை அதனால த வார் வாஸ் என்ட் பை த ட்ரீட்டி ஆஃப் ஐலா ஷஃபேல் விச் பிராட் த ஆஸ்திரியன் வார் வார் ஆஃப் சசஷன் சசஷன்னா அடுத்துக்கிங்க யார் அந்த சண்டை தான் டு அண்ட் எண்ட் மெட்ராஸ் வாஸ் ரிட்டர்ன் பேக் டு த இங்கிலீஷ் அந்த ஃப்ரெஞ்ச் இன்டர்ன் காட் தயர் டெட்டரிஸ் என் நார்த் அமெரிக்கா ஸோ நார்த் அமெரிக்காலையும் ஃப்ரெஞ்சுக்கு வந்து காலனிஸ்லாம் இருந்தது ஸோ ஃப்ரெஞ்சு வந்து அவங்களோட கா நார்த் அமெரிக்காவிலேருந்து அவங்க காலனிஸை திரும்பி வாங்கிட்டாங்க இங்கே இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு மெட்ராஸை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டோன்னே மெட்ராஸை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் ஐலா ஷெஃபே ஓகே ஸோ அடுத்து செகண்ட் கர்நாடிக் வார் செகண்ட் கர்நாடிக் வாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேட்டில்ஸ் பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அண்ட் பேட்டில் ஆஃப் ஆர்காட் பேட்டில் ஆஃப் ஆம் ஆம்பூர் ஹேப்பன் இன் செவன்டீன் ஃபார்ட்டி நைன் அண்ட் பேட்டில் ஆஃப் ஆர்காட் ஹேப்பன் இன் செவன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்டில் ஆஃப் ஆர்காட் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் பார்த்துலாம் கர்நாடகாவில் அன்வருதீன் கான் சந்தா சாஹிப் ரெண்டு பேருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து யார் கர்நாட்டிக் நவாபா ஆகுறது அப்படின்னு சொல்லி சண்டை இதில் அன்வருதீன் கானை பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுறாங்க சந்தா சாஹிப்பை ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க இதே மாதிரி பேரலில் ஹைதராபாத்லையும் இதே ஒரு பிரச்சனை நடக்குது ஹைதராபாதில் அங்கே நிசாம்ஸோட ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு அதில் நாசிர் ஜங்குக்கும் முசாஃபர் ஜங்குக்கும் பிரச்சனை ஹூ இஸ் த நெக்ஸ்ட் நிசாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாசிர் ஜங்கை பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க முசாஃபர் ஜங் அப்படிங்கிறவரை ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நாசிர் ஜங்குக்கும் முசாஃபர் ஜங்குக்கும் ஹைட்ராபாத்தில் இங்கே சண்டை நடக்குது ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கர்நாடகாவில் ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டோட சந்தா சாஹிப் தான் ஜெயிப்பார் அதே மாதிரி ஹைட்ராபாத்லேயும் ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டோட முசாஃபர் ஜங்கு தான் ஜெயிப்பார் அன்வருதீன் கான் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் இருந்தாலுமே அவரால் இந்த வாரில் வந்து ஜெயிக்க முடியாது அதே மாதிரி நாசிர் ஜங்குக்கும் பிரிட்டிஷ் சப்போர்ட் இருந்தாலுமே இந்த வாரில் ஜெயிக்க முடியாது ஸோ இந்த வார் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது பார்க்க ஸோ அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஆம்பூர் என்னன்னு பார்த்தலாம் செவன்டீன் ஃபார்ட்டி நைன் சரிங்களா ஸோ ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துட்டோம் முசாஃபர் ஜங்கு தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஆன் ஆக் ஆன் தேர்ட் ஆகஸ்ட் செவன்டீன் ஃபார்ட்டி நைன் டியூப்ளெக்ஸ் சந்தா சாஹிப் அண்ட் முஜ முசாஃபர் ஜாங் இவங்க மூணு பேரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க டியூப்ளெக்ஸ்ன்றது ஃப்ரெஞ்சு சரிங்களா ஃப்ரெஞ்சோட கவர்னர் ஃப்ரெஞ்ச் கவர்னர் டியூப்ளெக்ஸு சந்தா சாஹிப் தான் ஜெயிச்சார் இல்லையா ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டோட அது அவர் அதுக்கப்புறம் முசாஃபர் ஜாங் அவரும் ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டோட ஜெயிச்சார் இல்லையா ஹைதராபாத்தை சேர்ந்தவர் இவங்க மூணு பேரும் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அதுதான் தே ஃபார்ம் த கிராண்ட் ஆலியன்ஸ் அண்ட் டிஃபீட்டட் அண்ட் கில்ட் அன்வருதீன் கான் அன்வருதீன் கான் நவாப் ஆஃப் கர்நாட்டிக்கை கொண்டுடுறாங்க அதுக்கப்புறமா என்னாவது முகமது அலி த சன் ஆஃப் அன்வருதீன் கான் ஹீ ஃப்ளீட் டு திருச்சினா போலி அன்வருதி கான் பையன் வந்து முகமது அலி நம்ம அப்பாவை கொண்டுட்டாங்க நம்மளையும் கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீ அவர் என்ன பண்ணுறாரு திருச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருச்சிக்கு வந்து தப்பிச்சு வர்றார் ஸோ சந்தா சாஹிப் பிகேம் த நவாப் ஆஃப் கர்நாடிக் அண்ட் ரிவார்டட் த ஃப்ரென்ச் வித் த கிராண்ட் ஆஃப் எயிட்டி வில்லேஜஸ் அரவுண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சுக்கு வந்து நம்ம ஊர் நம்ம ஊரில் இருக்க எயிட்டி வில்லேஜஸை கிஃப்ட் பண்ணுறாரு எங் எனக்கு ஜெயிக்கி வச்சதுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் டிவிட் டிஃபீட்டர் அண்ட் கில்ட் நாசிர்ஜாங் இந்த பக்கம் ஹைதராபாதில் சென்ட்ரானது இல்லையா அதில் நாசர்ஜங்கையும் கொண்டுட்டாங்க கொண்டுட்டு முசாஃபர் ஜாங்கை நிசாம் ஆக்கிட்டாங்க த நியூ நிசாம் அப்பாயிண்டட் டியூப்ளெக்ஸ் அஸ் த கவர்னர் ஆஃப் ஆல் த டெரிட்டரிஸ் இன் சவுத் ஆஃப் த ரிவர் கிருஷ்ணா ஸோ ரிவர் கிருஷ்ணாவுக்கு கீழே இருக்க மொத்த டெரிட்டரிஸ்க்கும் வந்து ஃப்ரெஞ்சு கவர்னர் நம்ம டியூப்ளெக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நிசாம் புது நிசாம் சொல்லிட்டாரு முசாஃபர் ஜாங் சொல்லிட்டாரு சரிங்களா ஸோ இதுதான் வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் நடந்தது அடுத்து பேட்டில் ஆஃப் ஆர்காட் செவன்டீன் ஃபிஃப்டி ஒனில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் சந்தா சாஹிப் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முகமது அலி திருச்சிக்கு தப்பிச்சு ஓடினாரு பார்த்தீங்களா அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போய்ட்டுறாங்க அந்த டைமில் என்ன பண்ணுறாரு ராபர்ட் கிளே வராரு செவன்டீன் ஃபிஃப்டி ஒனில் ராபர்ட் கிளே வந்துட்டு அந்த டைமில் பிரிட்டிஷ் கவர்னர் சாண்டர்ஸ் சாண்டர்ஸ் கிட்டே வந்து நான் போய் சண்டை போடுறேன் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னே நான் நிறைய பேர்லாம் உனக்கு சோல்ஜர்ஸ் தர முடியாது ஐ கேன் கிவ் ஒன்லி டூ ஹண்ட்ரட் இங்கிலீஷ் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்தியன் சோல்ஜர்ஸ்ன்றாரு ஓகே ரைட்டு அப்படின்னு ராபர்ட் கிளேவ் அவங்க ஐநூறு பேரை கூட்டிட்டு மேஜர் ஜென்ரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிஞ்சர் லாரர் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் அந்த ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸும் ராபர்ட் கிளைவும் இந்த ஐநூறு சோல்ஜர்ஸும் எங்கே போகிறாங்க சண்டை போட போகிறாங்க பேட்டில் ஆஃப் ஆர்கார்ட் நடக்குது சரிங்களா ராபர்ட் கிளைவ் டிஃபீட்டட் த ஃப்ரெஞ்ச் அட் ஆர்னி அண்ட் காவேரி பாக் ஆர்னி காவேரி பாக்கம் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து ஜெயிச்சிடுறாரு ஸோ இந்த போரில் வந்து என்ன ஆகுதுன்னா சந்தா சாஹிப்பும் செத்துப்பெடுறார் திருச்சிக்கு முகமது அலியை பிடிக்கிறதுக்காக போனார் இல்லையா அங்கே திருச்சியில் வச்சு சந்தா சாஹிப்பை காலி பண்ணிடுறாங்க ஸோ முகமது அலி வாஸ் மேட் த நவாப் ஆஃப் ஆர்காட் அண்டர் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன் சரிங்களா இப்போ பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணி முகமது அலி வந்து இப்போது நவாபா ஆர்காட் நவாபா மாறிடுறாரு இப்போது ஸோ இதுதான் வந்து பேட்டில் ஆஃப் ஆர்காட் சரிங்களா ஸோ பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் வந்து ஃப்ரெஞ்சு ஜெயிச்சாலுமே வந்து பேட்டில் ஆஃப் ஆர்காடில் பிரிட்டிஷ் ஜெயிச்சுடுறாங்க இதுதான் வந்து நடந்தது அடுத்து ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு வார்க்கு வந்து ட்ரீட்டி ஆஃப் ஐலாஷா ஃபேல் பார்த்தோம் இல்லையா இது செகண்ட் வார்க்கு ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்வில் தி செகண்ட் கர்நாடிக் வார் ஆல்சோ ப்ரூவ்ட் இன் கன்க்ளூசிவ் இன்கம் ஒரு முடிவு இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் அவங்க ஜெயித்தாங்க பேட்டில் ஆஃப் ஆர்கார்டில் இவங்க பிரிட்டிஷ் ஜெயிச்சிட்டாங்க ஸோ ஆளுக்கு ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி வந்ததினால இட் இஸ் இன் கன்க்ளூசிவ் The English தி இங்கிலீஷ் ப்ரூ தையர் சுப்பீரியாரிட்டி இன் கர்நாடிக் தி ஃப்ரென்ச் வெஸ்ட் இல் வெரி பவர்ஃபுல் இன் ஹைட்ராபாத் ஏன்னா கர்நாடகாவில் வந்து யார் நவாபு முஹம்மது அலி அவர் பிரிட்டிஷ் சப்போர்ட்டோட நவாபாயிருக்கார் ஹைட்ராபாதில் யார் நிசாம் முசாஃபர் ஜங்கு அவர் ஃப்ரெஞ்சு சப்போர்ட்டோட நிசாம் ஆயிருக்காரு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ அக்கார்டிங் டு இட் போத் பவர்ஸ் அக்ரீட் not to interfere the internal affairs of the native states they were to retain their old positions நியூ ஃபோர்ட் ஷுட் நாட் பி பில்ட் பை எய்தர் பவர் புதுசாக யாரும் ஃபோர்ட் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் த ஃப் ஃப்ரென்ச் கவர்மெண்ட் ரீகால்டு டியூப்ளக்ஸ் டூ பாரிஸ் டியூப்ளெக்ஸை வந்து உங்கள் சர்வீஸ் முடிஞ்சிச்சு நீங்கள் திரும்ப பாரிஸ்க்கே வந்துருங்க அப்படின்னா ஹி டியூப்ளெக்ஸ் வாஸ் அ கிரேட் கவர்னர் ஹி வாஸ் அ கவர்னர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பாண்டிச்சேரி ஏரியாவில் அவர் தான் வந்து கவர்னராக இருந்தார் அப்புறம் வந்து அவர் பாரிஸ்க்கு போயிட்டார் ஆஃப்டர் த செகண்ட் கர்நாடிக் வார் இப்போது தேர்ட் கர்நாடிக் வார் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ தேர்ட் கர்நாட்டிக் வார் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து செவன்டீன் சிக்ஸ்டி த்ரீ வரையும் நடக்குது இதுக்கு காரணமும் ஈரோப்பில் நடந்த ஒரு வார் தான் ஈரோப்பில் வந்து ஒரு பெரிய வார் அந்த வார் வந்து செவன் இயர்ஸ் கன்டினியூஸாக நடந்தது அந்த செவன் இயர்ஸ் நடந்த வாரோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இங்கே தேர்ட் கர்நாடிக் வார் இங்கே த்ரீ இயர்ஸ் தான் நடந்தது இந்தியாவில் நடந்தது த்ரீ இயர்ஸாக தான் நடந்தது ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான பேட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் வந்தவாசி வந்தவாசின்னு ஒரு ஊர் இருக்குது அதுதான் வண்டிவாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வந்தவாசி நம்ம சென்னை பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் தான் வந்தவாசி பேட்டில் ஆஃப் வந்த வாஷ் ஜான்வரி டொண்ட்டி டூ செவன்டீன் சிக்ஸ்டி நடக்குது ஸோ வித்தின் த இயர் இந்த பேட்டில் ஆஃப் வாஷ்லாம் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சாங்க ஃப்ரெஞ்ச் லாஸ்ட் ஓகேங்களா ஸோ வித்தின் அ இயர் த ஃப்ரெஞ்ச் ஹேட் லாஸ்ட் ஆல் தேர் பொசிஷன் இன் இந்தியா ஓகேங்களா ஏன்னா கவுண்டி லாலி தான் வந்து ஃப்ரெஞ்சோட கமாண்டராக இருப்பார் அவரோட யார் சண்டை போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அயர்கூட் சரிங்களா ஸோ இங்கிலீஷ் ஆர்மியில் ஜென்ரல் அயர்கூட் ஜென்ரல் அயர்கூட் தான் ஜெயிச்சார் இங்கிலீஷ் தான் ஜெயித்தாங்க ஃப்ரெஞ்ச் தோத்துட்டாங்க கவுண்டி லாலி தோற்று போயிட்டார் ஸோ வித் அயர் ஃப்ரெஞ்ச் ஹார் லாஸ்ட் ஆல் தேர் பொசிஷன் இன் இண்டியா அண்ட் கவுண்டி லாலி ரிட்டன் டு ஃப்ரான்ஸ் வேர் ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்ட எக்ஸிக்யூட்டால் அவரை தூக்கில் போட்டாங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ஹயர் கூட் தான் வந்து ஜெயிச்சார் ஸோ ஆஃப்டர் த்ரீ கர்நாட்டிக் வாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் தான் பிரிட்டிஷ் வா பிரிட்டிஷ் தான் வந்து வின்னர்ஸ் சரிங்களா ஸோ தேர்ட் கர்நாடிக் வார்க்கு பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்

ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டே டேபிள் பார்த்தோம்னா இந்த டேபிள் தான் நீங்கள் படிக்க வேண்டியது இவ்வளோ நேரம் நல்லா கதை கேட்டீங்க ஒவ்வொரு வாரம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ த பேட்டில் இயர் பிளேஸ் பிட்வீன் ஹூம் அண்ட் த ரிசல்ட் ஆஃப் த பேட்டில் ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம் பேட்டில் ஆஃப் பிளாசி இன் த இயர் டுவெண்ட்டி தேர்ட் ஜூன் செவன்டீன் ஃபிஃப்டி இன் பிளாசி பெங்கால் இட் வாஸ் பிட்வீன் சிராஜ் உத்தவுலா த நவாப் ஆஃப் பெங்கால் வேர்சஸ் ராபர்ட் கிளைவ் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இட் ரிஸ் த இட் மார்க் த இனிஷியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அடுத்த பேட்டில் பேட்டில் ஆஃப் பக்சார் டுவெண்ட்டி செகண்ட் அக்டோபர் செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பக்சார் பீகாரில் நடந்தது மீர் காசிம் ஷூஜா உதவா அண்ட் ஷா ஆலம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஆலியன்ஸ் பிட்வீன் ராபர்ட் கிளைவ் த பிரிட்டிஷ் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலகபாத் ட்ரிட்டி ஆன் டொண்ட்டியத் ஃபெப்ரவரி செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் முக்கியமான விஷயம் டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டார்ட்டட் இன் பெங்கால் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கர்நாட்டிக் வார் அதில் முக்கியமான விஷயம் பேட்டில் ஆஃப் அடையார் செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் ஹேப்பன் செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டு செவன்டீன் ஃபார்ட்டி எயிட் அண்ட் பிளேஸ் அடையார் அண்ட் சாந்தோம் ரெண்டுமே சென்னையில் தான் இருக்குது இட் வாஸ் பிட்வீன் த ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் லெட் பை கேப்டன் பேரடைஸ் வெர்சஸ் தி பிரிட்டிஷ் அன்வர்தீன் கான் அன் அன்வருதீன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த நவாப் ஆஃப் கர்நாடிக் அண்ட் அந்த டீமை வந்து யார் லீட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹ்பூஸ் கான் அவர் தான் சரிங்களா இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் ஐலா ஷஃபேல் இன் தி இயர் செவன்டீன் ஃபார்ட்டி எயிட் அடுத்தது பாருங்கள் செகண்ட் கர்நாடிக் வார் செகண்ட் கர்நாடிக் வார் ஹேப்பன் இதில் வந்து ரெண்டு முக்கியமான பேட்டில்ஸ் பார்த்தோம் பேட்டில் ஆஃப் ஆம்பூர் செவன்டீன் ஃபார்ட்டி நைன் எங்கே ஆம்பூரில் நடந்தது ஸோ யாருக்கும் யாருக்கும் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃப்ரெஞ்ச் டியூப்ளெக்ஸ் தான் வந்து ஃப்ரெஞ்சு சார்பில் சண்டை போட்டார் சந்தா சாஹிப் முசாஃபர் ஜாங் மூணு பேரும் டீம் அவங்க ஒரு ஆலியன்ஸ் வெர்சஸ் அன்வர்தீன் கான் நாசிர் ஜாங் பிரிட்டிஷ் இவங்க மூணு பேர் ஒரு டீம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் ஆர்கார்ட் பேட்டில் ஆஃப் ஆர்காட் வந்து செவன்டீன் ஃபிஃப்டி ஒனில் ஆர்காட் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்தது ஸோ இது யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் அதான் டியூப்ளெக்ஸ் சந்தா சாஹிப் டியூப்ளெக்ஸ்ன்றது ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு சந்தா சாஹிப் அவங்களுக்கும் வெர்சஸ் ராபர்ட் கிளைவ் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் சாப்பில் ராபர்ட் கிளைவ் சண்டை போட்டார் ஸோ இவங்களுக்கும் நடந்தது ஸோ இதோட ரிசல்ட் செகண்ட் கர்நாடிக் வார்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இந்த இயர் செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ அடுத்தது வந்து தேர்ட் கர்நாட்டிக் வார் இந்த இயர்

ஸோ இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் செவன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஸோ இந்த டேபிளில் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்டோரிஸும் அப்படியே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரிமைனிங் வார்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு வார்ஸ் இருக்குது அடுத்து ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் இருக்குது அதுவும் ஒன் டூ த்ரீ மூணு ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் இருக்குது அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் திட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் ஈஸியாக படிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ